வணக்கம், நான் சித்து முருகேசன். சாலை விரிவாக்கம், சாலை அகலப்படுத்தல், இது வந்து இப்போ ஒரு ஃபேஷனாக போயிட்டுருக்கு. எங்கள் பக்கத்தில் வந்து சந்திரபாபு நாயுடு மரம் நடுறத வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாப்பில். அதுக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் வச்சு இந்த பச்சைதனம் பரிசுப்ரதா அப்படின்னு ஏதோ சீனெல்லாம் போடுவாங்க. சந்திரபாபு சைக்காலஜிலாம் என்னடான்னா, இந்த நரிக்கொம்பு விற்கிற மாதிரி ஒரு சேமியானா, ஒரு மைக் செட்டு, ஒரு டேபிள், நாலு சேர். இதை மக்கள் இருப்பாங்க இல்லையா, இந்த பயனாளிகள், நலத்திட்ட பயனாளிகள், அவங்களெல்லாம் வந்து நீங்கள் இப்போ வரலன்னா உங்களுக்கு அடுத்த டர்ம் வந்து லோன் கிடைக்காது, ரேஷன் கார்டு கேன்சல் ஆகிடும், ஏதோ ஒரு குத்து விட்டு மக்களை வர வச்சு சீனை போட்டு பேப்பரில் நியூஸ் வர வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து இந்த என்ஜிஓஸ் சைக்காலஜியை வருது. அவங்க தான் வந்து ரெக்கார்டெல்லாம் கொடுக்கணும் ஃபண்ட் வாங்கினோம்னா கவர்மெண்ட்லேருந்து, அப்படி ஒரு ஆட்டிடியூடு. சாலை அகலப்படுத்தல், சாலை விரிவாக்கம் அப்படின்னா வந்து இங்கே ரெண்டு விதமான பார்வை. ஒன்று, இந்த சாலை விரிவாக்கம் அப்படிங்கிறதே வந்து பெருமுதலாளிகளுக்கானது அப்படின்னு. அதே நேரத்தில் இப்போ வந்து இந்த பயண நேரங்கிறது குறையணும், குறைஞ்சா வந்து அதனால் பல அனுகூலங்கள் உண்டு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என் பாயிண்ட் வந்து என்னடான்னா, சாலையை அகலப்படுத்துறீங்க சரி, அது இந்த பொறிக்கடலை மாதிரி போயிடும். ரெண்டு பக்கமும் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள், நம்ம அரசாங்கம்லாம் எப்படி வேலை பார்க்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். காகிதம் கொடுப்போம், கொடுத்தா சரி பார்த்துக்கலாம்பா, அடுத்த வாரம் போவோம், இங்கே தான் எங்கேயோ இருக்கணும்பா, நான் பார்த்துறேன் அப்படின்பா. அடுத்த மாதம் போனால் சரி எதுக்குன்னா நல்லது, இன்னொரு காகிதம் எழுதி கொடுப்பா. இது இப்படியே தான் போகும் வருஷ கணக்கில். அது கால் காசு பொறாத மேட்டராக இருந்தால் கூட, இதில் இந்த நஷ்ட ஈடு, வெங்காயம் இதெல்லாம் சும்மா வந்து இந்த ராணிப்பேட்டை வந்து இந்த தொழிற்பேட்டைக்கு நிலம் கொடுத்தவர் எங்கள் ஊர் டீ கடைக்காரர். அவர் பாவம் ஜெயலலிதாவின் அபிமானி, எப்போ டீ சாப்பிட போனாலும் அம்மா வருவாங்களா இதான் கேட்பார். அம்மா வந்தாங்க போனாங்க, வந்தாங்க போனாங்க, ஒரேடியாக போயிட்டாங்க. ஆனால் வந்து அந்த நிலம் கொடுத்தவங்க குடும்பத்துக்கு வேலை அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் நடக்கலை. இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு, சாலை அகலப்படுத்தலாம் ஓகே, சரக்கு போக்குவரத்து வேகமாகும் ஓகே, பயண நேரம் குறையும் ஓகே. இப்போ அந்த சரக்கு வந்து கூட்ஸ் அப்படின்னா வந்து அதில் நிறைய வகைகள் இருக்குது, எசென்சியல்ஸ், கம்ஃபர்டபுள்ஸ், லக்ஸரிஸ் இப்படி. சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அரசாங்கம் கட்டி கொடுக்குற வீடு தான், கட்டிலுக்கு கீழே ஒருத்தன் படுத்திருக்கான் மேஜர். வீட்டில் வந்து என் வசரத்துக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஆனால் கப்பூஸ் இல்லை. அப்படி வாழ்கிறாங்க ஜனங்க, அதாவது லக்ஸரிஸை எசென்சியல்ஸாக மாற்றிக்கிட்டு வாழ்கிறாங்க. இப்போ இதில் மக்களுக்கு தேவையானது எது? இப்போ இதுக்கு தான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லோரும் சமம், சக்கரை பொங்கல் அதிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. கேட்டகிரியாக பிரி, ஏபிசிடிஇ பிரி, யாருக்கு என்ன தேவை. ஏ வாழ்க்கையில் வந்து எதையாவது பெறணும்னா எதையாவது விட்டு கொடுத்து தான் ஆகணும். எங்கள் காலத்தில் வந்து
அரிசி அட்டை சக்கரை அட்டைன்னு சொல்லுவாங்க. அரிசி அட்டைக்கு சக்கரை கிடைக்காது, சக்கரை அட்டைக்கு அரிசி கிடைக்காது. இப்போ ரேஷனில் வந்து இலவச அரிசி வாங்குவார் குடும்பத் தலைவர், தினசரி 200 ரூபாய்க்கு கொடுப்பார். இதே டாஸ்மாக் மேட்டருக்கு என்னுடைய சஜஷன் வந்து என்னடானா, இப்போ அந்த சரக்குனுடைய விலை வந்து, அதாவது அசல் 10 ரூபா, அது 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த கமிஷனு இந்த கமிஷனு அதில் லீகலு இல்லீகலு மார்ஜினு ரெப்ரசன்டேட்டிவ்ங்க தீயா வேலை பார்ப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைக்கு வந்துட்டான் பல பேர். அவனை போய் திடீர்னு வந்து நீ குடிக்காதே, அதெல்லாம் வேலைக்காகாது. நான் என்ன சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் அவனுடைய குடும்பத்துக்கு அந்த பொருளாதார நஷ்டத்தையாவது குறைப்போமே. கொக்கோ கோலா மிஷன் மாதிரி வெய், கிட்னிக்கும் லிவருக்கும் பெருசாக டேமேஜ் பண்ணாத அளவுக்கு தண்ணியை கலந்து வெய், ரூவாய் போட்டு இந்த டிஸ்போ கிளாஸில் பிடிச்சி குடிச்சிட்டு போகட்டும். அதே குடிக்கிறதே ஒரு உலகாத காரியம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று குடித்ததை பற்றி பேசியே மதியம் வரைக்கும் பொழுத போய்க்குவானுங்க. மதியம் குடிக்க ஆரம்பிச்சிருவான், குடிச்சிட்டு வீட்டில் போய் தூக்கிடுவான். அப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஆல்கஹாலிக்ஸ், இது வந்து வெட்டி. அதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிணத்தை பிச்சு திங்கும் பாருங்க, அந்த மாதிரி. அதில் வந்து முட்டை பொடி மாசு விற்கிறவன் அவன் ஒரு கொள்ளை அடிப்பான். இல்லை காளி பாட்டில், அதுக்கு ஒரு பெரிய மாஃபியா இருக்கும். காளி அட்டைப்பெட்டி, அதுக்கு ஒரு மாஃபியா இருக்கும். ஏ இந்த மனுஷனை மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பயலேன்னு ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி கர்மம். இப்போ எங்கேயோ வந்து எங்கேயோ ஸ்டக் ஆகிட்டேன். ஆ இந்த சாலை விரிவாக்கம், இதில் வந்து சரக்கு போக்குவரத்தை கவனிப்போம். அது சரக்கு நமக்கு வந்து பெருசாக அந்த அளவுக்கு விவரம் கிடையாது. நம்ம வந்து என்னென்னா ஞான ரதத்தில் தான் பயணம் பண்ணுறது. ஒரு நண்பர் சொன்னார், நார்த் இந்தியாவில் தயாரிக்கிற பொருளை நார்த் இந்தியாவில் உபயோகிக்க மாட்டான், சவுத் இந்தியாவில் தயாரிக்கிற பொருளை சவுத் இந்தியாவில் உபயோகிக்க மாட்டான். இந்த கருமெல்லாம் அங்கே போகும், அந்த கருமெல்லாம் இங்கே வரும். எவ்வளோ செலவு பாருங்க, லாரி வாடகை, டிரைவர் பத்தா, கிளீனர் பத்தா, அவன் சாப்பாடு, தூக்கம், இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடு, ஓசோன் இது என்னது, ஓசோனில் ஓட்டை, கார்பன் மோனாக்சைடு எல்லாம் பேசுவான், ஆனால் எதையும் வந்து பைசல் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், உனக்கு எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கே வச்சுக்கோ ஃபேக்ட்ரி, உனக்கு எங்கே ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அங்கே ஃபேக்ட்ரியை வச்சுக்க. இந்த மக்கள் நெருக்கம், டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், அது ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதாவது நீங்கள் வந்து ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் சரி, சைக்கலாஜிக்கலாக பார்த்தாலும் சரி, இந்த க்ரைம் லெவலில் பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் டென்சிட்டி இருக்கக்கூடாது பாப்புலேஷன். பாப்புலேஷன் வந்து நிறவி இருக்கணும், செதறி இருக்கணும். இப்போ என்னது, நம்ம அம்மையார் ஜெயலலிதா கூட வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க, என்னது கோல் நகரமா, அது என்ன கருவமோ. நான் அதான் சொல்கிறது, இப்போ இந்தியா மேப்பை எடுத்துக்கோங்க, எந்த மாநிலத்துக்கும் தலைநகரம் வந்து மையப்பகுதியில் இருக்க இருக்காது, எல்லாம் ஏதோ ஒரு மூலையில் கிடக்கும். அதை மாற்றி தொலைச்சாலே பெரிய இம்சை குறையும். அந்த தலைநகரங்கள் கூட அதை வந்து பிரிக்கணும், எக்கனாமிக்கல் கேபிட்டல், பொலிட்டிக்கல் கேபிட்டல், ஜுடிஷியல் கேபிட்டல். இது எப்போவுமே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து டீசென்ட்ரலைஸ் ஆகணும். இப்போ அங்கே பக்கத்தில் சந்திரபாபு நாயுடு வந்து ஹைதராபாத் 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 என்ன, அவர் வந்து அங்கே தான் ட்ராவல் பண்ணுறோம்.
அவர் பார்க்குற இடம் பந்தாவாக இருக்கும் செய்தார். மூக்கர் வந்து நோகாமல் ஆட்டை போட்டு போயிட்டார். அப்படி தப்பு பண்ணிடப்படாது. இதே ஃபார்முலாவை வந்து இந்த மாவட்ட தலைநகரங்கள், தாலுகா மையங்கள் எல்லாத்துக்கும் உபயோகிக்கலாம். இப்போ இங்கே பிரச்சனை எங்கே வருது, ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், அடுத்தது வந்து வலசை செல்லுதல். கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து நகரத்துக்கு வருவான், நகரத்தில் இருக்கிறவங்களாம் மாநகரத்துக்கு போவான், மாநகரத்தில் இருக்கிறவங்க வெளிநாடு போகிறான், அது வேற கதை, அவன் சாகட்டம். இங்கே பேசுவோம். நான் என்ன சொல்கிறேன், ஒரு குடிமகன் அவன் எங்கே பிறந்தானோ அவனுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கலாம், முடியும். இப்போ நான் வந்து சீமான் சொல்கிற மாதிரி ஆடி மேய் மாடி மேயெல்லாம் சொல்ல மாட்டேன். இங்கே மக்களுடைய தேவை என்ன, அதுக்குண்டான தயாரிப்பு. அந்த காலத்தில் வந்து இந்த பண்டமாற்று இருந்தது. எனக்கே ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து பெரிய மல்லிப்பூ கொடி இருக்கும், அதில் பூ அறுத்துக்கிட்டு போவோம். ஒரு வீட்டில் கொண்டுட்டு போய் கொடுத்தா அங்கே வந்து கிண்ணம் நிறைய சாக்லேட் போட்டு கொடுப்பாங்க, இன்னொரு வீட்டில் கொடுத்தா வேறு எதுவும் கொடுப்பாங்க, அப்படி தான் போயிட்டுருந்தது. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அப்படியே செக் பண்ணி எடுக்கிறான் ஒரு பொருள், அந்த பொருளுக்கு ஒரு பிராண்டு, அதுக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு பேக்கிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஹேண்ட்லிங் சார்ஜஸ், கோடவுன் ரேட், இப்படி போகுது. ஏன் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் இது. இந்த சாலை விரிவாக்கம் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட், அயல் நாட்டினர் வந்து இங்கே தொழில் துவங்குறாப்புல இருந்தால் அது ஓகே, அவங்களுக்கு ஏதாச்சும் செய்தாலும் அதில் ஒரு லாஜிக் இருக்கும். அது கூட வந்து இந்த நோக்கியா இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து வரி கட்டாமல் அத்தை கட்டாமல் வேலையில் சேர்த்துக்கிட்டவனெல்லாம் அத்து விட்டு ஓடி போயிடறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் பக்காவாக பிளான் பண்ணி ப்ரிகாஷன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அயல்நாட்டு முதலீட்டுக்கு தேவையான அளவுக்கு இந்த கர்மத்தெல்லாம் செய்யலாம். இந்த என்ன நம்ம முதல்வர், உங்கள் முதல்வர் சேலத்தில் விமான நிலைய விரிவாக்கம் இதான் சொல்லுவாங்க, தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சம். இங்கே வந்து தேசம் வந்துட்டு மட்டிக்காது, தேசம் வந்துட்டு மனுஷனு. நீங்கள் சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள், தமிழ்நாடு மேப்பு ஏரியல் வியூவில் பாருங்கள், அங்கே வந்து மனிதர்களே இல்லைன்னு வைங்க, என்னாகும்? அதுக்கு பேர் நாடா? அதுக்கு பேர் மாநிலமா? மக்கள் வாழணும், மக்களுக்காகத்தான் அரசு, மக்கள் இருந்தால்தான் அது மாநிலம். இவங்க எங்கே தப்பு பண்ணுறானுங்க? நான் மேக்ரோவிலேருந்து இறங்கி மைக்ரோவுக்கு போகிறேன், மைக்ரோவிலேருந்து ஏறி மேக்ரோவுக்கு போகிறேன், எங்கேயோ ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. அது இந்த குடும்பங்கள், இந்த குடும்பங்கள் சிதைந்து போவதற்கு ஒரு 10 காரணம் தான் இருக்குது. இந்த மூட நம்பிக்கைகள், இந்த அதீத மத நடவடிக்கைகள், இந்த நோய்கள், ஆட்கொல்லி நோய்கள், இந்த மீட்டர் வட்டி, ஏரோப்ளைன் வட்டி, இந்த கருவம், இல்லை அந்த குடும்ப உறுப்பினரில் எவனோ ஒருத்தன் கிரைம் கிரைமில் சிக்கிடுவான், குடும்பம் நாசமத்து போயிடும். விருந்தாளிக்கு சோத்து போட்டு அழிஞ்சி போன குடும்பம்லாம் இருக்குது. ஒரு 10 காரணம் தான் இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இவனுங்க என்னது, இப்போ வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரத்தில் நோக்கம் என்ன, லாபம் சம்பாதிக்கிறோம். அரசியல் பண்ணுறோம், அரசியலினுடைய நோக்கம் என்ன, மக்களுடைய ஆதரவை பெறணும். இந்த பக்கிங்க மக்களை பலியிட்டு ஒரு சில முதலாளிகளிடம் பிச்சை எடுத்து அந்த காசை இந்த மக்களுக்கு கொடுத்து மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இது இப்படி சாப்பிட்றாப்பு இருக்கு.
எங்கள் பக்கத்தில் வந்து ராஜசேகர் ரெட்டி 2004 பரவாயில்ல ஏதோ கூட்டணி எல்லாம் அமைச்சு வந்தாங்க அடிச்சாங்க 2004 2009 வந்து சிங்கிள் ஹேண்டு சந்திரபாபு நாயுடு வந்து பெரிய மேனிஃபெஸ்டோ போட்டார். இப்போ மோதி சாப் சொன்னார் பாருங்க 1.5 லட்சம் போட்டுறேன்னு. அப்படி அவர் வந்து ஏதோ ஸ்கீம் அது இந்த சமூக நல திட்டங்களுடைய வேல்யூஸ் அதெல்லாம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டுறேன் அப்படின்னு எல்லாம் அளந்து விட்டார். ராஜசேகர் ரெட்டி ரெண்டே ரெண்டு உறுதிமொழி தான் கொடுத்தாரு. அந்த கரண்ட்டு வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கொடுக்குறோம், அதை 9 மணி நேரமாக ஆக்குறோம். அதே போல் இந்த அரிசி இந்த 2 ரூபா அரிசி அதை வந்து ஏதோ கோட்டாவாக அதிகரிக்கிறேன் அப்படின்னாரு. மற்றபடி பழைய மேட்டரெல்லாம் கண்டினியூ ஆகும்னு சொன்னார். ஆனால் ஜெயிச்சது YSR, தோத்தது சந்திரபாபு. நம்ம மக்கள் வந்து உடச்சி சொன்னால் ரொம்ப அல்ப சந்தோஷங்க, அவங்களுக்கு நம்பிக்கை வராப்பில் நடந்துக்கிட்டால் போதும். ஒரு ஆரம்பம், ஆரம்பமே இல்லை. முதல் கோணை முற்றும் கோணை. நீ சாலையை அகலப்படுத்துகிற, அகலப்படுத்தி அங்கே நடக்கிறது என்ன? நான் சொன்ன கர்மம் தான். கிராமத்தில் இருக்கிறோம், நகரத்துக்கு போகிறான், நகரத்தில் இருக்கிறோம், மாநகரத்துக்கு போகிறான். அதே போல் நார்த் இந்தியா சரக்கெல்லாம் சவுத் இந்தியாவுக்கு வருது, சவுத் இந்தியா சரக்கெல்லாம் நார்த் இந்தியாவுக்கு போகுது. யாருக்கு லாபம், என்ன புண்ணியம்? இன்னைக்கு எல்லா தொழில்களும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. அதை கூட்டி கழிச்சு பார்த்தா தெரியும். இதுக்கு என்ன தான் தீர்வு? அதுக்குண்டான தீர்வை யோசிக்காமல் ஜிஎஸ்டியை போட்டு டிமானிட்டைசேஷனை கொண்டாந்து கசக்கி பிரிஞ்சு இதெல்லாம் எங்கே தான் போய் முடிய போகிறோம் பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.